ஔவையார் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்ற ஒரு முகம், அது கேபி சுந்தராம்பாள் அவங்களோடது தான். ஏன்னா அந்த அளவுக்கு கேபி சுந்தராம்பாள் அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் ஔவையாராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வச்சு ஔவையாருங்கிற முழு நீள திரைப்படத்தை இயக்கியவர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். இவருடைய இயற்பெயர் எஸ் எம் சுப்பிரமணியம். உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உங்க வீட்டில் தான் சாப்பிடுதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன். காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணாரி ஏந்தல் அப்படிங்கிற கிராமத்தில் 1910 வருஷம் பிறந்தவர் தான் எஸ் எம் சுப்பிரமணியம். 8 வகுப்பு வரையில் மட்டுமே படித்த எஸ் எம் சுப்பிரமணியம் பிறகு தன்னுடைய வேலை நிமித்தமாக கொத்தமங்கலத்துக்கு குடிபெயர்றார். அங்கே கணக்கராக தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடக்குகிற அவர் அங்கிருந்தே படிப்படியாக நாடகங்கள் பார்க்கிறது, நாடகங்கள் இயற்றுவது, நாடகங்களில் நடிப்பதுன்னு தன்னுடைய கலை வாழ்க்கையை தொடக்கிறார். அதுக்கு பிற்பாடு 1935 கொத்தமங்கலம் சீனு அப்படிங்கிற இவருடைய நண்பர் இயக்குன பட்டினத்தாருங்கிற படத்தின் மூலமாக திரைப்படத்துறையில் ஒரு நடிகராக அறிமுகமாகிறார். தொடர்ந்து ஒரு சில படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிக்கிட்டு இருந்த கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் 1941 வருடம் ஜெமினி திரைப்பட நிறுவனத்தில் இணைகிறார். இந்த நிகழ்வு கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஜெமினி திரைப்பட நிறுவனத்திலும் நிகழ்ந்த ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் ஜெமினி திரைப்பட நிறுவனத்தில் கதை இலாக்காவில் மாத சம்பளத்துக்கு பணிபுரிஞ்ச திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் பல திரைப்படங்களில் துணை இயக்குநராகவும், ஜெமினி நிறுவனம் தயாரித்த சில படங்களில் இயக்குநராகவும் வசனகர்த்தாவாகவும் தன்னுடைய பல்துறை ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் 1957 வருஷம் வெளிவந்த ஔவையாருங்கிற படம் தான் இவருடைய சினிமா வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு படம். இந்த படத்தை இயக்கினது, கதை வசனம் எழுதியது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர்லையும் அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1958 வெளிவந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன்ங்கிற படத்தில் கதை வசனம் இவர் தான் எழுதியிருப்பார். ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த அந்த படத்தில் வீரப்பா வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். பி எஸ் வீரப்பாவை அடையாளப்படுத்துகிற மிக முக்கியமான விஷயங்களில் சபா சரியான போட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் முக்கியமானது. அந்த வகையில் அந்த புகழ்பெற்ற வசனத்தை எழுதியவர் திரு கொத்தமங்கலம் சுப்பு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜெமினி திரைப்பட நிறுவனத்திலிருந்து வெளியில் வந்த கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் ஆனந்த விகடனில் பணிபுரிகிறாரு. தொடர்ந்து சிறுகதைகள், கவிதைகள், தொடர்கதைகள்னு எழுதுகிறாரு. அதில் ஒன்று தான் தில்லானா மோகனாம்பாள்ங்கிற தொடர். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலும் நாவல், சிறுகதை, தொடர்கதை இவையெல்லாம் திரைப்படமாக ஆக்கப்படுறதுங்கிறது மிக குறைவான எண்ணிக்கையிலே நடந்திருக்கு. அந்த வகையில் தில்லானா மோகனாம்பாள்ங்கிற திரைப்படம் ஒரு பத்திரிகை தொடராக வெளிவந்து பிற்பாடு திரைப்படமாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இத்தனை நாள் நாதமும் பரதமும் விலகியே இருந்தது, இன்று இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டது. இதுபோக திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய தனிப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு கவிஞராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற பாடல்கள் மேலே அலாதியான பிரியம் கொண்ட ஒரு நபராக இருந்திருக்காரு. வில்லுப்பாட்டு இசைக்கலைஞராக இருந்திருக்காரு. 3500 பாடல்களில் காந்தி மகான் கதையை வில்லுப்பாட்டாக இயற்றிருக்காரு. குறிப்பாக நாட்டு பாடல்களில் அவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக சந்திரலேகாங்கிற படத்தில் வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம்ங்கிற நாட்டு பாடலை திரைப்பாடலாக பயன்படுத்தியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ, கலாசிகாமணி போன்ற பல உயரிய விருதுகளை பெற்றவர் திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். வருகிற பிப்ரவரி 15 அவருடைய நினைவு நாள். இந்த தருணத்தில் அவரை பற்றிய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறது இந்தியா கிளிட்ஸ்.